கொல்லத்தில் வீட்டு வேலைகளை செய்து பிரபலமடைந்த சோட்டு என்ற செல்லநாய் கிணற்றில் இறந்து கிடந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கொல்லம் அருகே உள்ள கரிங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த திலீப்குமார் சோட்டு என்ற செல்ல நாயை வளர்த்து வந்தார். சோட்டு வீட்டில் பல்வேறு வேலைகளை செய்து வீட்டு உரிமையாளருக்கு உதவிகரமாக இருந்து வந்தது. கடைக்கு செல்லும், காலையில் வீட்டுக்கு வரும் பால் பாக்கெட்டுகள், பேப்பர் போன்றவற்றை எடுத்து வீட்டுக்குள் பத்திரமாக வைக்கும், எண்கள் கூட அதற்கு தெரியும். கார் சாவியை எடுத்துக்கொண்டு வா என்றால் எடுத்து வந்து தரும். இப்படி சோட்டு வீட்டில் உள்ள அனைவருக்கும் உதவியாக இருந்தது. சோட்டூஸ் லாக் என்ற பெயரில் யூடியூப் சேனலிலும் சோட்டுவின் வீடியோ பதிவேற்றப்பட்டுள்ளது. இதனால் சோட்டு அந்த பகுதியில் மிக பிரபலமான நாயாக வலம் வந்தது. ஃப்ரெண்ட்லியாக பழகுவதால் ஊர் மக்களின் செல்லமாக சோட்டு பார்க்கப்பட்டது. இந்நிலையில் 5 நாட்களுக்கு முன் இரவில் திலீப்குமாரின் மகனுடன் உறங்கிக் கொண்டிருந்த சோட்டு காலையில் காணாமல் போய்விட்டது. இதுகுறித்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் சோட்டுவை தேடி வந்த நிலையில் திலீப்குமாரின் வீட்டிலிருந்து 500 மீட்டர் தூரத்தில் இருந்த கிணற்றில் சோட்டு இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கிணற்றில் தவறி விழுந்து சோட்டு இறந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சோட்டுவின் உடல் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சோட்டுவின் உடலை கண்டு திலீப்குமாரின் குடும்பத்தினர் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.